உயிரிலும் ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து நாம எல்லோரும் இப்ப வீட்டில தான் இருக்கோம், கொரோனா வைரஸ் அப்படிங்கிற சூழ்நிலையினால. இருந்தாலும் நம்முடைய பணிகளை, நம்முடைய செயல்களை அவரவர் வீட்டில் அமர்ந்தபடி தனியாக இரு, தனித்திரு, இதையெல்லாம் நம்முடைய தாரக மந்திரமாக அரசு சொல்லியிருக்கிறது. அதை பின்பற்றி கொண்டு நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நம்மளுடைய தொலைபேசி மூலமாக தான் ஒரு உரையுத்தருடைய பேசிட்டு இருக்கோம், பகிர்ந்துட்டு இருக்கோம், அந்த சில விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் நடக்குது. இப்போ இந்த நிலைப்பாடுல கூட நம்ம சில வீடியோக்களை வெளியிட்டு இருக்கோம். ஏன்னா ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் இல்லையா, வீட்டில் மட்டும் இருந்துட்டே இருந்தோம்னால சரியா வராதுல்ல. அப்ப சில விஷயங்களை பேசிட்டு இருக்கோம், சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம நிறைய ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடிய கேள்வி பதில் விஷயங்கள் என்னன்னா, நான் நல்லதே பண்றேன், நல்ல விஷயங்களே பண்றேன், ஆனால் எனக்கு சோதனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. எவ்வளவோ கெடுதல் பண்றவங்க, நல்லது பண்ணாதவங்க, ஏமாத்துறவங்க நல்லா இருக்காங்க. அப்ப இந்த ராசிகளுக்குள்ள பிறந்த நாம ஜோதிடம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும், அதற்கான வழிபாடுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்போம். சில விஷயங்கள் சரியில்லை உங்களுக்கு, இந்த காலகட்டங்களில் திசாபுத்திகள் நல்லா இல்லை, திசைகள் நல்லா இல்லை, புத்திகள் நல்லா இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன கேட்பாங்கன்னா, அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா. இது நம்ம வழக்கமா சொல்லக்கூடிய வார்த்தைகள். இதற்கு ஒரு வழிபாடு முறை என்பதே தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைப்பது, இறை வழிபாடுகள் செய்வது. கடவுளையே கும்பிடாதவர்கள் கூட நன்றாகத்தான் இருக்கிறார்கள் சொல்வது உண்டு. கடவுளை பத்தி நினைக்கிறது இல்ல, கடவுளை பத்தி யோசிக்கிறது இல்ல, அவங்களும் நல்லா தானே இருக்காங்க. எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய சோதனை கேட்கிறாங்களா இல்லையா, கேட்கிறாங்க. ஒன்றுமில்லை, நாம் விதைக்கின்ற விதை கண்டிப்பாக நமக்கு அறுவடையாக வைக்கிறது. நாம் கஷ்டப்படுகிறோம் என்ற ஒவ்வொரு கஷ்டத்தினுடைய உழைப்பும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல நிகழ்வும் நம்மளுடைய வாரிசுகளை தூக்கி நிறுத்தப் போகிறது என்பதில் சந்தேகம் இல்லை. யாரும் பயப்படாதீங்க. நம்முடைய பேர குழந்தைகள், நம் குழந்தைகள் எதிர்காலத்தில் வாழ்க்கையில பெரிய சிறந்த இடத்துக்கு வந்துருவாங்க, பெரிய இடத்தை புடிச்சிருவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு நாம இப்ப என்ன செய்யணும், குலதெய்வம் கோவில் அல்லது நம்ம வீட்டுக்கு முன்பாக நமது தோட்டங்களில் மரங்களை நடுங்க. எந்த அளவிற்கு மரங்களை நடுகிறோமோ அந்த மரங்கள் வளர்ச்சி அடைய அடைய நம் முன் செய்த பாவ கர்ம வினைகளை அந்த மரங்கள் உறிஞ்சிக் கொள்ளும், நம் வாழ்க்கையில் ஒரு பசுமையான ஒரு நிலைப்பாட்டுகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்மளால் முடிந்த உண்மையாக பசிக்கக்கூடியவர்களுக்கு உணவு கொடுப்பது, அனாதை குழந்தைகளுக்கு உணவளிப்பது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக திருப்பி போடும், மாற்றி அமைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எவ்வளவோ ஒரு பிரச்சனைகள்ல நம்ம வந்து தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனைல பண லாக் ஆகும், காசு லாக் ஆகும், தொழில ரொம்ப லாக் ஆகிரும், அதுல இருந்து வெளியே வந்துருவோமா, பெரிய பயமா இருக்கும், பெரிய டார்ச்சரா இருக்கும். தொழிலை விட்டு ஓடியவர்கள்லாம் உண்டு. இப்ப நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு நாயன்மார்களையும் பாத்தீங்கன்னா அவங்க கதையில ஒரு பெரிய கதை இருக்கும். தாங்க முடியாத கொடுமைகளால எல்லாத்தையும் குடும்பங்களையே உதறிட்டு வெளியில சாமியார போனவங்கெல்லாம் உண்டு, அவர்கள் தான் ஞானிகளா ஆனாங்க. இதற்கு பெரிய வரலாற்று கதைகள் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா, உண்டு. அதுபோல நாம இப்ப என்ன செய்யறோம், அடுத்த சந்ததிகள் நம் நல்லா இருக்கிறதுக்காக. நம்ம சொல்லுவாங்க, நான் நிறைய அந்த வீடியோக்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன், நாம் நம்ம அப்பா அம்மாவுடைய கருவறையில் நாம் ஜனனமாகிற போதே நம்முடைய தலையெழுத்து நம்முடைய கர்மா படி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதை அனுபவிக்கக்கூடிய காலம் எப்போது அப்படிங்கறத தான் நம்ம பிறக்கும் போது அது நிர்ணயம் பண்ணது. அந்த திசா புத்திகளில், இந்த திசை புத்திகளில் உனக்கு இவ்வளவு கஷ்டம் வரும், இந்த திசா புத்தியில் உனக்கு நல்லது நடக்கும், இந்த திசா புத்திகளில் சுபகாரியங்கள் நடக்கும், இந்த திசா புத்திகள் கடுமையான சோதனையான காலங்கள் நடக்கும். இதை நிர்ணயம் செய்யக்கூடியதான் நம்ம அந்த நட்சத்திரப்படி திசா புத்திகள் ஓடுது.
விதி நிர்ணயம் என்பது நம் அம்மாவுடைய கருவில் நாம் ஜனனமாக கருவுற்ற போதே அங்கே கடவுளால் எழுதப்பட்டு விட்டது. அந்த கர்மா அப்படிதான் அந்த பிறப்பு பயணத்தை நாம் மேற்கொள்கிறோம். அந்த பிறப்பு பயணத்தை மேற்கொள்கிற போது கும்மாளமும் கொண்டாட்டமுமாக நம் வாழ்க்கை வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன் செய்த கர்ம பயன் நமக்கு வழிவிட வேண்டும். மதியால் விதியை வெல்லலாம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தது நாம் சோம்பேறித்தனமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக. எல்லாம் விதிப்படி நடக்கும் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டே இருந்தோமையானால் எந்த முயற்சியிலும் ஈடுபட மாட்டோம், எந்த புதிய முயற்சியையும் செய்ய மாட்டோம், அந்த புதிய முயற்சியினுடைய காரணமாக நாம் எந்த வெற்றியையும் அடைய மாட்டோம், சோர்ந்து விடுவோம் என்பதற்காக விதியை மதியால் வெல்லலாம் என்று சொன்னார்கள். நிச்சயமாக முடியாது நண்பர்களே. மதி எவ்வளவு வேலை செய்தாலும் அங்கே விதி வழிவிட வேண்டும். நம் ஜாதகத்தில் விதி வழிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் ஒழிய மதி விதியை வென்றுவிட முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிச்சயமாக நிறைய ஜாதகங்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், பல கதைகள் கட்டுரைகளை படித்திருக்கிறோம், நிறைய விஷயங்களை நாம் உரையாடி இருக்கிறோம், ஜாதகங்களை பல கூறுகளாக ஆய்வு செய்திருக்கிறோம். ஜாதகம் பொய் என்று சொல்வதற்கோ ஜாதகம் உண்மை என்று இல்லை என்று சொல்வதற்கோ அங்கே யாருக்கும் அதிகாரங்கள் இல்லை. பானசாஸ்திரம் என்று சொல்லப்படுகிற நாசா விஞ்ஞானிகள் கூட நம் முன்னோர்கள் சொன்னதை வைத்துதான் அங்கே ஆராய்ச்சி செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நமது இந்த தமிழ் மண், தமிழ் கலாச்சாரம் மிகப்பெரிய பொக்கிசங்களை எழுதி வைத்திருக்கிறது. அந்த பொக்கிசங்களுடைய வழியாக, அந்த வழிகாட்டுதல் முறைப்படிதான் நாம் இன்றைய தினம் வரை நம் ஜாதகத்தை பார்த்து வருகிறோம். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, கொண்டாட்டமாக இருக்க வேண்டுமேயானால் சூரியனும் சந்திரனும் அந்த ஒளிக்கிரகங்கள் நம் ஜாதகத்தில் பலம் பெற வேண்டும். சுபக்கிரகங்களாகிய சுக்கிரனும் குருவும் பலமாக இருக்க வேண்டும். அப்படி பலம் பெறுகிற போது நம் வாழ்க்கையும் ஒளிவுள்ள கொண்டாட்டமான வாழ்க்கையாக அமைந்து விடுகிறது. அதை எப்போதும் போலவே எப்பவுமே கொண்டாட்டமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நாம் என்ன செய்யலாம்? இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 6 மாதத்திற்கோ ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை வழிபாடு செய்வதை முறையாக செய்ய வேண்டும். அங்கு இல்லாதவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதை பிரதானமாக செய்ய வேண்டும். நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்து அதில் அன்னதானமோ சக்கரை பொங்கலோ வைத்து அனைவருக்கும் கொடுத்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதுவெல்லாம் ஒரு வகையிலே நல்ல தேவதைகளை நம்மை நோக்கி வரவழைப்பது. அந்த நல்ல தேவதைகள் நம்மோடு வருகிற போது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் நம் வீட்டில் சுப நிகழ்வுகள் எப்போதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். அப்படி இல்லாத போது துரதிருஷ்டமான சம்பவங்கள் நடப்பதற்கான காரணம் துர்தேவதைகள் நம்மை நோக்கி பயணிப்பது. அந்த துர்தேவதைகள் நம்மை நோக்கி பயணிக்காமல் இருப்பதற்குத்தான் நான் இதை சொல்கிறேன். அடிக்கடி ஆலயம் செல்வது, நம் வீட்டிலே வாசனையான பொருள்களை வைத்துக் கொள்வது, வீட்டில் அடிக்கடி தெய்வ வழிபாடுகள் பண்ணுவது, வீட்டில் அடிக்கடி விளக்கேற்றுவது, வாரம் ஒரு முறையாவது தலைவாசலில் விளக்கேற்றுவது, நம்முடைய அத்தனை ரூம்லையும் அத்தனை இடத்துலையும் விளக்கை பொருத்தி வைப்பது, அந்த ஒளி அதிர்வலைகள் நல்ல தேவதைகளை நம் வீட்டை நோக்கி வரவழைக்கும், துர்தேவதைகளை நம்மிடமிருந்தும் நம் வீட்டில் இருந்தும் வெளியேற்றிவிடும். அப்போது நம் வீட்டிலே சந்தோஷமான குதூகலமான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடக்கும். அந்த அதிர்வு நல்ல அதிர்வலைகள், நல்ல தெய்வங்களுடைய அதிர்வலைகள், நல்ல தேவதைகளுடைய அதிர்வலைகள் நம்மை நோக்கி எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும். அது நம் மனதிலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரும். நீங்கள் அதை செய்து பாருங்கள். எப்பொழுதுமே வீட்டில பச்சரிசி மஞ்சள் கலந்து உங்களுடைய சாமி படத்துல வச்சு, அதுல தேங்காய் வச்சு, பூ வச்சு, உங்களுடைய வேண்டுதலை, உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை 48 நாள் சொல்லி வாருங்கள். நிச்சயமாக நடந்தேறும். இதெல்லாம் அனுபவங்களில் கண்ட உண்மை நண்பர்கள். இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக நாம் எப்பொழுதும் குதூகலமாக இருக்க வேண்டுமேயானால்
இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நல்ல அதிர்வலைகளை நம்மை நோக்கி ஈர்ப்பதற்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்யும். பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களை வழிபாடு பண்ணுவது, குல தெய்வங்களை வழிபாடு செய்வது, குழந்தைகளோடு சந்தோஷமாக இருப்பது, மகிழ்ச்சியான விஷயங்களையே தொடர்ச்சியாக நம் வீட்டில் பேசுவது, நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று எப்போதும் மனதை சந்தோஷப்படுத்திக் கொள்வது, பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது, வீட்டில் உள்ள பெண்களை கண்ணீர் வடிக்க விடாமல் பார்த்துக் கொள்வது, மனசஞ்சலம் இல்லாமல், அவர்கள்தான் பெண் தெய்வங்கள். அதுவே நம் குடும்பத்தை மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியான நிலைக்கு எடுத்துச் சொல்லும். நண்பர்களே, வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, நன்றி.